நாம தண்ணியில வாழ்ற மீன் தான் பாத்திருப்போம், தண்ணியே இல்லைனாலும் வாழ்ற மீன் பாத்திருப்போமா? அந்த மீனோட பேர் தான் ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ். தண்ணியே இல்லைனாலும் இந்த மீன் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வாழ முடியும், அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மீன் தான் இது. இது எப்படி பாசிபிள் சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரலாம். அது ஏன்னா இந்த மீனோட தன்மையே வந்து தண்ணி இல்லாத போது பூமிக்குள்ள பள்ளம் தோண்டி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல ஒரு வித்தியாசமான ஒரு திறன் இருக்கு. இது வந்து சளியை வந்து சுரக்கிற ஒரு திறன் வந்து இதோட உடம்புல இருக்கு. அதனால இது மூச்சு விட முடியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் மழை வரும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது எப்போ மழை வருதோ அப்போ வெளியில வந்து அது நீந்திட்டு போயிடும். ஆனாலும் இந்த மீனை வந்து நம்ம ஆப்பிரிக்கன் ஆளுங்க சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. பள்ளம் தோண்டி உள்ள இருந்தாலும் அந்த பள்ளத்தை நோண்டி இவங்க அதை எடுத்து வறுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உயிரினம் வந்து எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. ஆப்பிரிக்கால தான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். தோராயமா இந்த மீன் வந்து 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூஸ் ஆர்கேன் எம்எஸ்டி.